ஹாய் ஹலோ ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ பாட்டி சமையல். நான் உங்கள் விட்டல். இது பாட்டி சமையல் மட்டும் இல்லைங்க, ஒரு பாட்டு சமையல்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிளேபேக் சிங்கர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராக் ஸ்டார் ரமணி அம்மாள், சூர்யா, கார்த்தி, விஜய் சேதுபதி இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் படத்துலலாம் சூப்பர் ஹிட் சாங்ஸ் பாடினவங்க. அவங்க தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவில் தான் இருக்கும். செஃப் ஜெயராஜ் கூட நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. பாட்டி பாட, செஃப் சமைக்க இன்னைக்கு ஒரே அமர்க்களமாக இருக்க போகுது. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வாங்க, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வரியா வரியா வாய கட்டி வைத்த கட்டி வாடுற சிங்க குட்டி, என் பெறாண்டி வெள்ள கட்டி வெளுக்கராண்டி ரவுண்டு கட்டி, சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, வாஜாடி பேச்ச எல்லாம் ஏற கட்டிக்கோ, பொண்ணுன்னா வைக்க வேணும் புரிஞ்சு நடந்துக்கோ, பூஜை கேட்ட பூவிது நேற்று தானே பூத்தது. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, செஃப் ஜெயராஜ் சார் அண்ட் ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ராஜ்டி நேயர்கள் அனைவருக்கும். வணக்கம் ராஜ்டி நேயர்கள் அனைவருக்கும். நான் வந்து பாட்டு வித் பாட்டி சமையலுக்காக வந்திருக்கிறேன். அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டாடுங்கள். சூப்பர்மா, சூப்பர்மா. ஓகே செஃப், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் நம்ம? இன்னைக்கு வந்து நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ண போறோம். வாவ், சூப்பர் செஃப். இன்னைக்கு பாட்டி நிறைய பாடல்கள் பாட போறாங்க. கண்டிப்பா படத்துல பாடி இருக்காங்க, நிறைய பாடல்கள் நம்மளுக்காக பாடி இன்னைக்கு நீங்க சமைக்க போதே அவங்க பாடும்போது சூப்பரா இருக்கும் அது பார்க்கவே. பாட்டி பாட்டோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. பாட்டி எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? இதை இதை இந்த இதெல்லாம் பார்த்தா, இந்த சமையலை பார்த்தா, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும், சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மா. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்க்க போறோம். சூப்பர். அதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவை? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கோம் நம்ம. இது 250 கிராம் எடுத்திருக்கோம். மிக முக்கியமான பொருள் வந்து சின்ன வெங்காயம் சூப் கப் ஃபுல்லாக எடுத்திருக்கோம். ஒரு 100 கிராம் போல் உரிச்ச பூண்டு எடுத்திருக்கோம். வரமிளகா ஒரு 20 நம்பர் எடுத்திருக்கோம். அதை இந்த மாதிரி சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு 20 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். 100 ml கோகோனட் ஆயில், உப்பு தேவையான அளவு. இது மட்டும் தான்வா, இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கு? இது மட்டும் வச்சு நம்ம பண்ண போறோம். ஓகே ஓகே. நம்ம 5-star ஹோட்டல்ல ஜெனரலா அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும், பட் அது வீட்டில் சமைச்சா அவ்வளோ டேஸ்ட் வருமா? கண்டிப்பா வரும். அதுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம. நம்ம வீட்டில் யூஸ் பண்ற அதே இன்கிரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இங்கே குக் பண்ண போறோம். நான் அதுக்கான சிம்பிளான டிஷ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணிட்டு பாருங்க. சூப்பர் செஃப், சூப்பர். ஓகே, நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டியோட பாடல்லேருந்து ஆரம்பிச்சா நிகழ்ச்சி சூப்பரா இருக்கும். பாட்டி எங்களுக்காக ஒரு பாட்டு. ரொம்ப துள்ளலான பாடல் இது. கனகருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா, கண்மயக்கும் பாட்டை சொல்லி பாட்டு ஒன்று தரியா தரியா, மனசில் இடம் பிடிச்சா எலசு நில ஜெயிச்சா, ஓஹோ ஒரு ஜன மூக்கில் வரலவட்டும். வா வா, சூப்பர் பாட்டி. இன்னைக்கு செஃப் சமைக்க போற சாப்பாடை பார்த்து எல்லாருமே மூக்கு மேல விரல் வைப்பாங்க. பாடல் கேட்டு நம்ம சமைக்க போறோம். சூப்பர். பாட்டி பாட, நீங்கள் சமைக்க, ஆடியன்ஸ் எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ண போகிறாங்க. நானும் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். நானும் ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஜெயரா தம்பி சமைக்க போகிறாரு, நான் பாட போகிறேன். சமைக்கலாமாப்பா? கண்டிப்பாம்மா, ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட் இதுக்கு தேவையானது வந்து நம்ம கோகோனட் ஆயில் ஊற்றலாம். இந்த இந்த சிக்கன் வந்து எப்படிமா, நம்ம நாட்டு காய்கறியை வச்சு நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த வெங்காயம், நான் சொன்ன மாதிரியே வெங்காயம் இந்த பூண்டு தான். இதை வச்சு தான், வேறு எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. ஜஸ்ட் ஒரு 4 ஐட்டம் வச்சு இந்த அருமையான சிக்கன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த வரமிளகா இருக்கலாமா, இதை போட்டுக்கலாம். சரி சரி ஓகேங்களா. இப்போ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து நம்ம வரமிளகா போட்டு வதக்கிட்டு இருக்கோமா, வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு
லைட்டா வதக்குறோமா சரி வதங்கற கேப்ல எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுமா நீங்க பாடிட்டா போதே எல்லாருக்குமே எம்ஜிஆர் பிடிக்கும் அதனால அவர் பாட்டுல நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது நூறு நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்று ஆயிரம் மலரை ஒரு மலராக்கி பார்வை என்று கண்மீனாக மானாக நின்றாடவோ சொல் தேனாக பாலாக பண்பாடவோ மாலை நேரம் வந்துறவாடவோ மாலை நேரம் வந்துறவாடவோ ஓயா பா ரொம்ப அருமையாக இருந்ததுமா பாடுந்து நான் அதே மாதிரி இந்த சிக்கனே நம்ம ரெடி பண்ணிடலாம் அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து இப்போயே வாசனை தூக்குது அடுத்து வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் சின்ன வெங்காயமா சின்ன வெங்காயம் இதுக்கு முக்கியமான பொருள் ஆமா சின்ன வெங்காயம் தான் எல்லாத்துக்குமே நல்லது பெருசை விட சின்னதான் அது கூட வந்து பூண்டு எடுத்து வச்சிருந்தா அந்த பூண்டை போட்டுடலாம் நீங்கள் நிறைய பாடல் பாடியிருக்கீங்க நான் நீங்கள் பாடின பாட்டை எனக்காகவும் நேர்களுக்காகவும் பாடலாமே பாடிட்டா போச்சு விஜய் சேதுபதிக்காக ஜுங்காவில் பாடியிருக்கேன் அந்த பாட்டை பாடிட்டா போது வாயை கட்டி வயிற்ற கட்டி வாடுற சிங்கக்குட்டி என் பெறாண்டி வெள்ளை கட்டி வெளுக்கராண்டி ரவுண்டு கட்டி சன்னாப் ரங்கா கிராண்ட் சன்னாப் லிங்கா வந்துட்டாயா ஜுங்க வந்துட்டாயா ஜுங்க ஜுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிப்பா ரொம்ப பார்த்து வதக்கு இப்போவே கமகமன் வாசனை கொடுக்குதே நித்த நித்த நெல்லிச்சோறு நெய்மானக்கும் கறி குழம்பு அந்த மாதிரி பாட்டெல்லாம் தூண்டுது எனக்கு பார்க்கும் போதே நான் கேட்காமே நமக்காக பாட ஆரம்பிச்சிட்டாங்க ரமணியமா இப்போ இது கூட வந்து என்ன பண்ணணும் பண்ண போகிறோம்னா இதுலேருந்து வந்து பாதி எடுத்து அரைக்க போகிறோம் தம்பி ஜெயராஜ் வீட்டில் பண்ணுற சிக்கனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இதுக்கும் வீட்டில் சமைக்கிறதுக்கும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குமா அது வேறு இது வேறு வீட்டில் சமைக்கிறது ஒரு வகையான சுவை இது ஒரு வகையான சுவை இது அதை விட சூப்பர் பிரமாதமாக இருக்க போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சரி ஓகேங்களா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை அரைக்க போகிறோம் இந்த அரைக்க போகிற கேப்பில் ஃபஸ்ட்டு பாட்டி வந்து எம்ஜிஆர் பாட்டு பாடினாங்க இப்போ வந்து சிவாஜி பாட சொல்லி நம்ம கேட்கலாம் ஓகே சிவாஜி பாட்டை எனக்கு நல்லா பிடிக்கும் அவருக்காகவே இந்த பாட்டை பாடுறேன் நான் அதாவது கிராமத்தை ஒட்டினா மாதிரி வரும் இந்த பாட்டு பொண்ணு விளையும் பூமியடா விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து செய்வோமடா உண்மையாய் உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா போட்டே மனப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசுவும் தழைய போட்டு பாடுபாடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித வதச்சி நாத்த புடுங்கி நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் பிடிச்சி அரைச்சி போடு செல்ல கண்ணு கதிரை நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா வாழ வச்சு அறுத்து போடு களத்து மெட்டில் சின்ன கண்ணு நல்லா அடித்து தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு பொதியை ஏற்றி வண்டியில் பொல்லாச்சி சந்தையிலே பொதியை ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் விற்று போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்கள் அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க அறநூறு ஆக்குவாங்க செல்ல கண்ணு அவங்க அறநூறு ஆக்குவாங்க செல்ல கண்ணு ஒரு நல்ல பாடலும் பாடினாங்க அதெல்லாம் கருத்தும் நமக்கு சொல்லிட்டாங்க
இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தேவையான பொருள் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சின்னு வந்தோம். என்னென்ன பொருள் போட்டோம்னா வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கூட ஆட் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். இது மொத்தமே போட்டுருவேப்பா இந்த வீடு மொத்தம். இந்த வீடு மொத்தமே போட்டுடலாமா? போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கறியை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறோம். சரிங்களா? அதாவது ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது, ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரன்ற மாதிரி இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் தான் அந்த மனம் வரும். ஆ, கண்டிப்பாம்மா. இப்போ இந்த விழுதை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா நம்ம வதக்கிடலாமா? ஆ, வதக்குப்பா. இதை நல்லா வதக்கிட்டு இதை வதக்கும் போது ஒரு மனம் வரும். வரும், வருதே வருதே. அதை வந்து நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆ, சரிப்பா சரிப்பா. மா, நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நீ குக் பண்ணி கூட நான் ஒரு ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்துட்டு மக்களுக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாங்கம்மா. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து எதனோட சாப்பிட்லான்னா ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி இதோடலாம் சாப்பிடும் போது சூப்பராகும். இது கம்ப்ளீட் ட்ரை. இது ரைஸோடு எப்படி சாப்பிடு? கொஞ்சமாக எடுத்து இதிலே ரைஸை போட்டு இந்த கடாயிலே பிசைஞ்சு சாப்பிடும் போது அந்த ருசி இருக்குது பாருங்கள். பா, வேற லெவலில் இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கம்மா. இந்த கோழி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்காக நீங்கள் பாடின பாட்டை ஒரு பாட்டு பாடுங்க. அப்படியா? இது இது கலந்தா மாதிரியே பாடிட்டா போச்சு. கண்டிப்பாக காதல் படத்தில் தண்டட்டி கருப்பாகி தாண்டையூற்று மருதாகி பேச்சையத்தை சடங்காகி குச்சிக்குள்ள போனாலே பாலாட்டும் வேலை எல்லாம் மூட்டை கட்டிக்கோ, வாஜாடி பேச்சை எல்லாம் ஏற கட்டிக்கோ, பொண்ணுன்னா வெக்க வேணும் புரிஞ்சு நடந்துக்கோ, பூவுன்னா வண்டு வரும் மறைஞ்சு நடந்துக்கோ, கறிக்குள்ள சோறா சோத்துக்குள்ள கறியா பந்தியில ஜாதி ஜனம் புலம்புதடி. ஏன்னா அந்த பந்தியில் சோர் போட்டால் கூட கறி தான் இருக்குதா, நிறையா சோத்த பார்க்க மாட்டாங்க. இதுதான் நிறையா இருக்கான்னு ஜாதி ஜனமெல்லாம் புலம்பு தான். அந்த பாட்டு இதுக்கும் ஒத்து வரும்னு தான் அந்த பாட்டை பாடுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிடுவா? ஆமாம்மா. இதில் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுறோம்மா. ஆ, சரி சரி. ஓகேங்களா? இப்போ உப்பு ஆட் பண்ண மட்டும்தான் நமக்கு அது உள்ளே உள்ளே ஏறும். ஓகேங்களா? நானும் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். சரி, என்ன தான் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நீ குட்டர் பாடி டேஸ்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லலாம் தான் இருக்கேன், வெயிட் பண்ணுறேன் நான். தம்பி, பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிப்போச்சாப்பா? ரெடிமா, ரெடி. இந்த சிக்கன் மட்டும் எப்போவுமே வந்து கரெக்டான பதத்தில் வேக வைக்கணும். கரெக்டான பதம்னா 6-8 நிமிஷம். கரெக்டாக 6-8 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சிங்கன்னா இது பார்க்க பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடும் போது சுவை, அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து உள்ளே, அந்த வாசனை எல்லாமே அது எல்லாமே இருக்கும். நீங்கள் எடுத்து சாப்பிடும் போது இன்னொரு பீஸ் எடுத்து எடுத்து சாப்பிடணும்னு தோணும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பள்ளிப்பாளையம் கோழியை வந்து உங்களுக்கு சுவைக்க நான் தரப்போகிறேன். ஓகேங்களா? ஆ, சரிப்பா. ஆனால் இருப்பா, இதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்குள்ள. ஆ, அருமை மகன் விட்டலே வா, இந்த அருமையான சமையலை அருந்து வாப்பா. வா, சீக்கிரம் வா. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். அடடா, இது எனக்கு பிடிச்ச செக்மெண்ட். நீங்க எப்படி என்ன விட்டு உங்களுக்கு டேஸ்ட் தரலாம் அப்பா? இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் செஃப். உங்க சுவையும் உன்ன விட்டுட்டு எப்படி பார்த்தேன் முடியா? நன்றிமா நன்றிமா. உங்களோட இசையும் இதோட ஸ்மெல்லும் என்ன இழுத்துச்சு. நான் எப்போதான் உள்ள வருவேனோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்துட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆஹா, கமகமன்னு இருக்கே. இந்த சிக்கன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை உங்களுக்கு சுவைக்க தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை உங்களுக்கு டேஸ்ட் பண்ண நான் தரப்போகிறேன். சூப்பர். சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக. பாட்டி சமையலில் ஃபஸ்ட்டு பாட்டி தான் சாப்பிடணும். சரி, பாட்டி சாப்பிட்டு எடுத்துக்கிறப்பா. அருமையாக இருக்குப்பா, ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் வீட்டில் பண்ணுறதை விட இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. செஃப், நான் இன்னொரு பீஸ் எடுத்துக்கிட்டா? கண்டிப்பாக எடுத்துங்க. செஃப், அவ்வளோ அருமையாக இருக்குது. மசாலாலாம் அவ்வளோ கரெக்டாக ஆட இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு இது ட்ரையாக இருக்குது. இதை நீங்கள் சொன்னீங்க, இதை கிரேவியாக பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் இட்லி தோசைக்கால தொட்டுக்க முடியும்னு சொன்னீங்க. இதை எப்படி கிரேவியாக பண்ணுறதுன்னு மக்களுக்கு சொன்னீங்கன்னா?
கண்டிப்பா இது எப்படி நான் கிரேவி பண்றது ஒண்ணே இல்ல 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுங்க இதுல கொஞ்சம் garlicம் அந்த சின்ன வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இதுல ஆட் பண்ணுங்க இந்த கிரேவி நல்லா கொதிக்க விட்டா கிரேவி ரெடி சூப்பர் ஜெஃப் சூப்பர் சூப்பர் மக்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ்ல அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு கண்டிப்பா எனக்கு விட்டா நானே ஃபுல்லா சாப்பிட்டுருவேன் அவ்வளோ நல்லா வந்திருக்கு என்ன சொல்லுங்க சார் ஃபுல்லா நானே எடுத்துக்கிட்டேன் சாரி ஓ பாட்டி நான் இன்னொரு பீஸ் எடுத்துக்கறேன் பா நான் ஒண்ணு எடுத்துக்கறேன் ஓகே இன்னைக்கு உண்மையில மிக அருமையா இருக்கு எல்லாரும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல செய்யறத விட இது தனி டேஸ்டா இருக்கு மறக்காதீங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க எஸ் பாட்டி சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க பாட்டி நம்ம இந்த ஷோ வந்து உங்களோட பாட்டு மூலியமாக தான் ஆரம்பித்தோம் நீங்கள் வந்து இப்போ யோகி பாபு படத்தில் பொம்மை நாகி படத்தில் நடிச்சிருக்கீங்க அது ஒரு பாட்டு கூட பாடியிருக்கீங்க எங்களுக்காக அந்த பாட்டை பாடி இந்த ஷோவை பாடிட்டா போச்சு டைட்டில் சாங் ஆ கடற்கரை காத்து வீசுதே அது யாராலே அலையத்தி காடும் பேசுதே இந்த ஊராலே மூணு போகம் வெளச்ச தரும் கொலசாமி வள்ளலார தந்ததும் இந்த பூமி மூணு போகம் வெளச்ச தரும் கொலசாமி வள்ளலார கொடுத்ததும் இந்த பூமி காடு முந்திரி காடு பல்லா பழுக்குங்காடு கூடலூர் எங்க ஊருதா சூப்பர் இன்னைக்கு பாட்டி சமையல் வித் பாட்டு சமையல் ரொம்ப அருமையாக போச்சு மீண்டும் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் டிஷோட ஸ்பெஷல் ஸ்பெஷலான பாட்டோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அன்டில் தென் ஸ்டே டியூன் ராஜ் டிவி பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி